எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா சாருடைய ஒரு கதை, அனுமதி அப்படிங்கிறது கதை பேர். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு பையன் படிச்சிருக்கான், வேலை தேடிட்டுருக்கான், கிடைக்கல, வரும் படித்து பாடுறா, காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுனவனை போடுறா படுத்துறா, அவனும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்பா கிடைக்க மாட்டேன்றான். இந்த ஒரு சூழ்நிலையில் வச்சுட்டு ஒரு ரொம்ப அழகாக இந்த கதையை எழுதியிருக்கார். பார்க்கலாமா? அனுமதி பை சுஜாதா சார். ராமதோட அபிராமி அந்தாதியின் நூல் பயனை தேடி தேடி பார்த்தார். நல்வித்தையும் ஞானமும் பெற, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, அகால மரணமும் துர்மரணமும் உண்டாதிருக்க என்று 100 பலன்கள் போட்டிருந்தாலும் பிள்ளைக்கு வேலை கிடைக்க தோதாக எந்த பாட்டும் இல்லை. அபிராம பட்டர் காலத்தில் வேலை கிடைப்பது அவ்வளவு கஷ்டமில்லை போலும் என்று எண்ணினார். பூஜை அறையிலிருந்து வெளியே வந்தபோது மேஜை மேல் மந்தார இலையில் இட்லி சட்னி பொட்டலம் காத்திருந்தது. மகாலட்சுமி அடுத்த வீட்டில் ஸ்டார் டிவி பார்க்க சென்றிருக்க பாலாஜி அப்போதுதான் எழுந்து பல் தேய்த்து கொண்டிருந்தான். பொறுப்பில்லாமல் இருக்கானே என்று ஆத்திரம் வந்தாலும் காதல் கெதல்னு எதுவும் ஆரம்பிக்காமல் ஒழுங்காக லைப்ரரிக்கு போய் பார்ட் டைம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறான், அதுவே பாக்கியம் என்ற மனநிம்மதியும் வந்தது. இவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும். ஆனால் மகன் பாலாஜி என்னும் விஸ்வநாதனுக்கு வேலை கிடைப்பது 2 வருஷமாக இழுக்கடித்து கொண்டே இருக்கிறது. போன வருஷம் பல நிறுவனங்களுக்கு மனு போட்டு அனுமதி பரீட்சை எழுதினான், எதிலும் கிடைக்கவில்லை. சிரத்தையுடன் படிக்கவில்லை என்று தான் தோன்றியது. அதை கேட்கவும் தயக்கமாக இருந்தது. கோபக்காரன், சண்டையை போட்டு வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டான்னா ஒரே பையன், இந்த வருஷம் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன் பாலாஜி என்றார். அவன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை விரக்தியுடன் பார்த்து கொண்டு, என்னப்பா இத்தனை வருஷம் படித்து பாஸ் பண்ணி மறுபடியும் வேலைக்கு பரீட்சைக்கு படிக்கிறதுனா போர் அடித்து அலுப்பாக இருக்குப்பா என்றான். லக்ஷ்மி ஹாங்காங் பணக்காரர்கள் இல்லங்களை திறந்து விட்டு அப்பொழுது தான் உள்ளே வந்தாள். பின்ன என்னதான் செய்யறதா உத்தேசம், நான் உங்களுக்கு பாரமாக இருக்கிறேனா? இல்லை, இருந்தாலும் படிப்பு முடித்து 2 வருஷம் ஆயிடுத்தோல்லையோ, வேலை கல்யாணம் பிள்ளை பற்றிக்கிறது அப்பா இதான் வாழ்க்கையின் குறிக்கோள். வேறு ஏதாவது இருந்தால் சொல்லு. சாமியாராக போகணுன்றியா என்றால் மகாலட்சுமி. சொல்கிறேன் என்றான் விரோதமாக. நீ சும்மா இரு என்று மனைவியை அதட்டி விட்டு, பாரத் பரீட்சைக்கு எழுத போறியா இல்லையா? இந்த வருஷம் அவனை பாரத் கம்பெனியின் பரீட்சைக்கு எழுத சொல்வதற்கே பெரிய போராட்டமாகிவிட்டது. எனக்கு அந்த பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ண தெம்பு இல்லைப்பா, ரொம்ப டஃப்பாக இருக்குது. போன வருஷம் எழுதினேனே, ஒரே மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருக்கான், அதில் எல்லாமே சரியானது போல தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமான பரீட்சை. பேப்பர் செட் பண்ணுறவன்லாம் இதுக்கு முந்தி யமலோகத்தில் சித்திரவதை டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவன் போல இருக்குது. இன்னும் ஒரே ஒரு முறை எழுதி பாரு, கொஞ்சம் சிரத்தியாக தான் படித்து நீங்கள் சொல்கிறேன், ஒரு வாட்டி பண்ணி பார்க்குறேன்ப்பா. ரமேஷ் எழுதி பாஸ் பண்ணல? ரமேஷ் மகாலட்சுமியின் தம்பி பையன். அம்மா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ரமேஷ் வேற நான் வேற, நீ உள்ளே போறியா இல்லையா என்று அவளை ஆள்காட்டியவர்களால் திசை காட்டினார். ஆமாம், எல்லாரும் சேர்ந்து என்னை அதட்டுங்கோ, ட்ரை பண்ணுறேன்ப்பா, எனக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட வேண்டாம். ஆஃபீஸில் அவரை தேடிக்கொண்டு விஷ்ணுமூர்த்தி என்பவர் வந்திருந்தார். ராமதுரையின் மேஜையில் மேல் ஆப்பிள் பழங்களையும் பென்சில் செட்டையும் வைத்தபோதே உஷாரானார். என்ன விஷயம், இதெல்லாம் எதுக்கு? விஷ்ணுமூர்த்தி என்பவர் அறிமுகம் ஆவதற்கு முன்னாலே சிரித்தவர். அதே குழை சிரிப்பை ரத்து செய்யாமல் விவரம் சொன்னார். அவர் மேலதிகாரிக்கு கோரமங்கலாவில் ஒரு சைட் அலாட் ஆகியிருக்கிறது, அது இன்னும் லெட்டராக வரல. விசாரித்ததில் ஏதோ பேமெண்ட் டிஃபால்ட் இருந்ததால் அலாட்மெண்ட் கேன்சல் ஆகி கமிஷனருக்கு மனு போட்டிருக்கிறது. அந்த மனு ராமதுரையின் டேபிளுக்கு வந்திருப்பத என்று அவர் சொன்னார். ஆமாம், நான் என்ன செய்யணும்? நீங்கள் நினச்சா அலாட்மெண்ட் கொடுக்க சிபாரிசு செய்யலாம் என்றார். வேணும்னா கவனித்துக் கொள்ளலாம் என்றார். அறையில் சுற்றுமுற்றும் பார்த்தார். ராமதுரை அவரை நேராக நோக்கி, லஞ்சமா என்றார். அப்படி இல்லை, ஒரு கன்சிடரேஷன்
எழுந்து போயார். நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 25 வருஷமாக உழைச்சிட்டு இருக்கேன், வீட்டுக்கு ஒரு குண்டூசி கூட எடுத்துன்னு போனதில்லை தெரியுமா சொன்னாங்க. பின்ன எந்த தைரியத்தில் என்கிட்ட லஞ்சம் கொடுக்க வருகிறீர்? இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணினா உம்மை அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? மெல்ல மெல்ல பேசுங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன லஞ்சம் வாங்குவோம் என்று எப்படி தீர்மானித்தீர்? அந்த ஆசாமி ராமதுரை நேராக பார்த்து, மிஸ்டர் ராமதுரை, என்னை நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, நான் லஞ்சம் கொடுக்க வரலை, ஒரு விதமான பரஸ்பர உதவிக்காக வந்தேன். என் மேலதிகாரி பாரத்தில் பெரிய ஆஃபீஸர். பாரத் என்றார். உங்கள் பையன் இன்ஜினியரிங் வேலைக்கு அனுமதி பரீட்சை எழுதுகிறானே அதே பாரத் கம்பெனியில். ஸோ விஷ்ணுமூர்த்தி மறுபடியும் இடம் பலமாக ரேடார் போல தலையை திருப்பி பார்த்து விட்டு, நீங்கள் இந்த அலாட்மெண்ட்டை போட்டு கொடுத்தால் பரீட்சை பேப்பரை கொண்டு வந்து இந்த மேஜை மேல் வைக்கிறேன், இல்லாவிட்டால் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன். ராமதுரையின் கை நடுங்குவதை அவர் கவனித்து, பரீட்சை முடிந்து அலாட்மெண்ட் கொடுத்தால் போரும். ராமதுரை முடியாது, நத்திங் டூயிங் என்று சொன்னாலும் அதை அத்தனை கடுமையாக சொல்லவில்லை. பாருங்க சார், உங்களால் முடிஞ்சால் சரி, இல்லைன்னா இன்னமும் மேலே போகணும், போகலாம். அதெல்லாம் எதுவும் ப்ராமிஸ் பண்ண முடியாது, முதல்ல கேஷீட்டை பார்க்கணும். நல்லா பாருங்கோ, ராமதுரை மை ஆஃபர் இஸ் ஓப்பன். ஒரே ஒரு பேப்பர் தான் வெளியில் வரும், வேற யாருக்கும் கிடைக்காது. எஸ் எ ஸ்பெஷல் கேஸ். ராமதுரை பென்சிலை பலவாறு மேஜை மேல் சுழித்து கொண்டிருக்க, திங்கட்கிழமைக்குள்ளே யோசிச்சு வைங்கோ, சண்டே வீட்டில் தான் இருப்பேன், ஃபோன் பண்ணலாம் என்று விசிட்டிங் கார்டை கொடுத்தார். பரீட்சை 10ஆம் தேதி, ஒரு 4 நாளாவது டைம் வேணும் இல்லையா என்று சொல்லிக்கொண்டே செல்கையில் கூட இது லஞ்சமில்லை என்று சொல்லிவிட்டுத்தான் போனார். ராமதுரை அவர் போனதும் இருப்பு கொள்ளாமல் யோசித்தார். அந்த ஃபைலை பார்த்தார். கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான். பேமெண்ட் டிஃபால்ட் ஆகிருக்கு. டிஃபால்ட் இல்லை என்று இவர் சர்டிஃபிகேட் கொடுத்தால் காரியம் முடியும், லெட்டர் கொடுக்க முடியும். முதல் தவணைகளெல்லாம் கட்டியிருக்கிறார், நடுவில் 3 தடைப்பட்டு அலாட்மெண்ட் கேன்சல் ஆகி ஆக்ஷனுக்கு போயிருக்கிறது, இன்னும் ஆக்ஷன் ஆகவில்லை. வெளிநாடு போயிருந்தேன் என்று சாக்கு சொல்லி பழைய கேஸ் ஒன்றில் போன வருஷம் விதிவிலக்கு கொடுத்தது ஞாபகம் வந்தது. என்ன, நான் பணம் வாங்குகிறேனா, லஞ்சம் வாங்குகிறேனா, ஒரு பிரசிடென்ட் படித்தான் அலாட் பண்ண போகிறேன் என்றெல்லாம் பல விதத்தில் சமாதானம் செய்து கொண்டாலும் ஆதாரமாக இது தப்பு என்று உறுத்தியது அவருக்கு. எந்த விதத்தில் தப்பு? இன்றைய தேதிக்கு அந்த சைட்டின் மதிப்பு மிக அதிகம். ஆக்ஷனில் போனால் 8 லட்சம் வரும். இந்த இலாக்காவுக்கு 25 வருஷம் வயசதுக்கு ஒரு சின்ன சலுகை கூட எடுத்துக்கொள்வது மாதிரி தானே இது. எத்தனை பேர் கொள்ளையடிக்கிறார்கள், அவரவர் 1000 கோடி 2000 கோடி என்கிறார்கள். ஸ்டாக் ஊழல், பேங்க் மேலதிகாரிகள், அப்படி இல்லாமல் இது ஏதோ ஒரு சின்ன விதிவிலக்கு பண்ணினா ஒரு அலாட்மெண்ட்டை டிஃபால்ட் பேமெண்ட்டை வட்டியோடு கட்ட சொல்லிவிட்டு வீட்டு மனையை கொடுக்க போகிறோம். அதற்கு பிரதி உபாரமாக அவன் ஒரு கேள்வித்தாள் தரப்போகிறான். 10,000 தான் பேமெண்ட், ஆனால் இன்றைய அந்த சைட் கோரமங்கலாவில் 8 லட்சம் போகும் என்பதை பற்றி அவர் நினைக்க மறுக்கிறார். வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியிடம் சொன்னார். பேசாமல் செஞ்சுடுங்கோ. என்ன பணமா காசா? இவனுக்கு ஸ்திரமாக வேலை கிடைச்சிடும், கிடைச்சா கல்யாணத்துக்கு பொண்ணும் கொடுக்க காத்துன்ருக்கா, நம்ம கஷ்டம் கவலையெல்லாம் தீர்ந்து போயிடும். இவனு என்ன தொந்தரவு பண்ணுறதை நிறுத்துவான். தொந்தரவு பண்ணுறானா? எதை கேட்டாலும் எதிர்த்து பேசுகிறான். உங்கள் பிள்ளை இன்னைக்கு என்னை அடிக்கவே வந்துட்டான். எங்கே அவன்? லைப்ரரிக்கு போயிருக்கான். உங்கள் மேலே இருக்கிற ஆத்திரத்தை எங்கிட்ட காட்டுறான். நான் என்ன செஞ்சேன்? சரியாக வேலை வாங்கி கொடுக்கலன்னு அவனுக்கு ஒரு குறையோ என்னவோ, அதுக்கு நான் என்ன செய்யறது? எதுவும் செய்ய வேண்டாம். இவனுக்கு அந்த பேப்பரை என்னவோ சொன்னேல, அதை வாங்கி பாஸ் பண்ண வச்சுடுங்கோ. நம்ம பொறுப்பு முடிஞ்சுது. அப்புறம் கல்யாணம் பண்ணினா பண்ணிக்கிறான், இல்லை எக்கேடு கட்டு போட்டோம், வாங்கி கொடுத்துருங்கோ. வீட்டில் இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. தினப்படி 20 கொண்டான்றான், எதுக்குடான்னு கேட்டால் நீ யார் கேட்கன்றான், அப்பா சம்பாதிக்கிறாருன்றான். முரணா, எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது?
புலம்பாத, முதல்ல பையனை பற்றி புகார முடிச்சிட்டியா இல்லையா? உங்களுக்கு விளையாட்டாக இருக்குது, நான் தான் வீட்டில் 24 மணி நேரமும் கஷ்டப்படுறவ, என்ன இதுக்குன்னு பேசினாதான் தெரியும். ராத்திரி பாலாஜி வந்தபோது அவனிடம் காட்டமாக சிகரெட் வாசனை அடித்தது. கேட்க விருப்பமில்லை, சிகரெட்டு தானே, ட்ரக்கு பழக்கம் இல்லையே என்று எண்ணிக்கொண்டார். இருந்தும் அவன் மேல் கோபம் வந்தது. என்ன ஒரு பொறுப்பு இல்லாதவன்! பையில் மெல்லியதாக தெரிந்த வில்ஸ் பாக்கெட் அவரை சீண்டியது. என்ன பாலாஜி, பரீட்சைக்கு எப்படி படிக்கிற? இனிமே தான் ஆரம்பிக்கணும், இந்த வருஷம் பேட்டர்னை மாற்றிருக்காங்களாம், எனக்கு என்னமோ சான்ஸ் இல்லைப்பா. எனக்கு தெரிந்த ஒருத்தர் பாரத்தில் வேலை பார்க்குறார், அவர் சில குறிப்புகள் மாதிரி கொடுக்குறேன் இருக்கார். அப்படியா என்றான். பரவாயில்ல, அவர் அட்ரஸ் கொடுங்கப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அவரே என்னை பார்க்க வருவார். ஏதாவது ஹிண்ட் கிடைச்சா அதிர்ஷ்டம் அடித்து பாஸ் பண்ணினாத்தான் இந்த வாட்டி முடியும், ரொம்ப கஷ்டமான பரீட்சை என்றான். இந்த தடவை பாஸ் பண்ணுவோம் பாலாஜி. அதை சொல்லுங்க, ஞாபகப்படுத்துங்க இவனுக்கு, சின்ன வயசில் மாந்தம் வந்து எத்தனை கஷ்டப்பட்டிருக்கோன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு முறையும் பணம் கொடுக்குறப்போ பிச்சைக்கார மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறா, எப்போ பார்த்தாலும் ரமேஷோட கம்பேரிசன். இனிமேல் அவனுக்கு பணம் கொடுக்குற காரியத்தை எங்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் சொல்லிவிட்டேன். ஷட்அப். பார்த்தீங்களா, கேட்டுக்கொண்டே இருங்கோளேன். என்ன பண்ண சொல்கிற, வளர்ந்த பையனை அடிக்க முடியுமா? அது ஒன்று தான் பாக்கி. ராமதுரைக்கு வந்த கோபத்தில் இவனை ஏன் பெற்றோம் என்று தோன்றியது. ஒரே ஷவுட்டாக ஷவுட்டலாம் என்ற ஆத்திரம் விஷ்ணுமூர்த்தி வந்ததால் அடங்கிவிட்டது. பாலாஜி தன் அறைக்கு போனான். என்ன சார் பார்த்தேங்களா, நமஸ்காரம் என்று ஒரு கூடை ஆப்பிளை மேஜையில் மேல் வைத்தார். கேஷீட்டை பார்த்தேன், ஒரு வருஷம் வெளிநாடு போயிருந்ததால் பணம் கட்ட முடியலன்னு மனுவை மாற்றி கொடுத்துருங்கோ, அலாட்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்ணிடுறேன். அதை கேட்டதும் அவர் முகம் பல்பு போட்ட மாதிரி பிரகாசமானது. பிரில்லியன்ட், வெரி குட், அப்போ காரியம் முடிஞ்சாப்பில் தான். ஆமாம், அப்புறம் அந்த பரீட்சை தானே, நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். அவர் தன் கைப்பையை துழாவி காகித உரையை எடுத்தார். இதை பையனிடம் கொடுத்துவிட்டு இதை மாதிரி வரும்னு சொல்லுங்க, வேற எதுவும் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அப்பொழுது பாலாஜி அவர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தான். பாலாஜி, நான் சொல்லலை, நம்ம பாரத்தில் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருண்ணே. நமஸ்காரம் சார், உங்கள் கம்பெனி பரீட்சை ரொம்ப டஃப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, 10,000 பேரை வடிகட்ட வேண்டியிருக்கே. இவர் தான் பரீட்சை பற்றி ஹின் கொடுக்கிறார். பாலாஜி அந்த கவரை பார்த்தான். அதில் இருக்கிற மாதிரி வரும் கேள்விகள் எல்லாம், இது ஒரு மாடல் பேப்பர் மாதிரி. அப்படியா சார், ரொம்ப தேங்க்ஸ், இந்த முறையாவது ஆனஸ்டாக முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று அவன் அதை வாங்கி கொண்டான். நான் வரட்டுமா? வேலைக்கிழமை வந்தால் அலாட்மெண்ட் ரெடி ஆகிடுமா? மத்தியானம் வாங்கோ, அப்போ தான் சேர்மன் ஆஃபீஸில் இருப்பார், கையெழுத்து வாங்க முடியும். காரியம் ஆகிடுமோ இல்லையோ, ஆயிடும், உங்களுக்கும் ஆயிடும். ஆன் அப்புறம் தானே லெட்டரை கொடுக்க போகிறேள். பாலாஜிக்கு அந்த பரீட்சை புதன்கிழமை இருந்தது. விஷ்ணுமூர்த்தி கொடுத்த கேள்விகளுடன் மற்ற பல கேள்விகளையும் படிப்பதாக சொன்னான். அதை பற்றி அவர் அதிகம் கவலைப்படவில்லை. விஷ்ணுமூர்த்தியின் கேள்வி பதில்களுடன் இருப்பதால் அவர் தைரியமாக இருந்தார். அதை முழுக்க பார்த்துட்டல்ல? பார்த்துட்டேன்ப்பா, இந்த மாதிரி வந்தால் எழுத முடியும்னு தோன்றது, பார்க்கலாம் என்றான். ராமதுரைக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் உவகையாக இருந்தது. பையன் பாஸ் பண்ணி விடுவான், வேலைக்கு எடுத்து விடும், ஹிந்து மேட்ரிமோனியில் போடலாம். நான் பரத்வாஜா மேட்ச் ஃபார் அ ஹேண்ட்ஸம் பாய் ஏஜ் 27 எம்ப்ளாய்டின் ப்ரீமியர் பப்ளிக். புதன்கிழமை ஆஃபீஸ் போயிருந்ததால் சாயந்தரம் வரைக்கும் விசாரிக்க முடியவில்லை. திரும்பி வந்து பாலாஜி வந்தானா என்றார். வந்தாச்சு, மாடியில் படுத்துட்டுருக்கான். பரீட்சை எப்படி எழுதினானா? அவனையே கேளுங்க, பரீட்சை எழுத போயிட்டு சீக்கிரமே வந்துட்டான். எப்படி எழுதினேன்னு கேட்டதற்கு உன் வேலையை பார்த்துன்னு போன்றான். பாலாஜி 6 மணி மத்தியான தூக்கத்தால் உப்பின கன்னங்களுடன் வந்தான். என்ன பாலாஜி, எப்படி இருந்தது பேப்பர்? அவர் எதிரே உட்கார்ந்தான். அப்பா, ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ், அந்த பேப்பர் மாடல் பேப்பர் இல்லை, அதே பேப்பர். அன்றைக்கி அந்த ஆள் கொண்டு கொடுத்த அந்த பேப்பர் ஒரு கேள்வி கூட தவறாமல் 100 கேள்வியும் அதே தான் வந்தது. அப்படியா, தட்ஸ் லக்கி. எழுதிட்டியோ இல்லையோ? அதான் தான், சீக்கிரமே வந்துட்டியா? இல்லை, எழுதாமல் வந்துட்டேன்.
அதிர்ந்து போய் என்னது ஆமாம் வெறும் தாளை கொடுத்துட்டு எழுந்து வந்துட்டேன் என்னடா சொல்கிற பைத்தியக்காரா ஏண்டா எனக்கு என்னவோ இது நியாயமாக இல்லைன்னு பட்டுதுப்பா 10,000 பேர் எழுதுகிறாங்க ஒழுங்காக நேர் வழியில் மாஞ்சு மாஞ்சு எழுதுகிறாங்க நான் மட்டும் திருட்டப்பட்ட லீக்கான பேப்பரை வச்சுட்டு எழுதுறது இட்ஸ் நாட் ஃபேர் அப்பா நீங்கள் அன்றைக்கி பேசின்றது இதை கவனித்தப்போ அந்த ஆளுக்கு ஏதோ காரியம் செஞ்சதுக்கு லஞ்சம் மாதிரி தான் இந்த பேப்பரோன்னு எனக்கு தோணித்து எனக்கு பிடிக்கலப்பா என்னடா பிடிக்கலை அப்பா நீங்கள் எவ்வளவு சுத்தமானவர் தெரியுமா எனக்காக நீங்கள் உங்களை கரைப்படுத்தி கொள்வதை நான் விரும்பவில்லை அப்புறம் இந்த மாதிரி பரீட்சையெல்லாம் சொந்த முயற்சியில் தான் பாஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன் உங்களை சார்ந்திருந்தது போதும் எனக்கு மகாலட்சுமி இடிந்து போய் கன்னத்தில் கை வைத்து தரையில் உட்கார்ந்து விட்டார் இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை பற்றி வச்சிருக்கோமே அவனை அடியுங்களை முதுகில் ஆத்திரம் எதிர ஒரு சாத்து சாத்துங்க என்றால் ராமதுரை கிட்டே போய் அவனை அணைத்து கொண்டார் என்னமா எழுதியிருக்கார் அது ரொம்ப நேர்மையாக இருக்கிறவா அவளை டெஃபினட்டாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா இருக்குது நிறைய ஊரில் தங்கள் இந்த மாதிரி எவ்வளோ இருந்தாலும் அதை மீறி நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நிறைய பேரை நிறைய நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணோம் அதான் நமக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதை பற்றி ஒரு சந்தேகமும் இல்லை பெரிய வெள்ளை துணியில் கருப்பு வச்ச மாதிரி அந்த தான் நம்ம கண்ணில் நிறைய படுது அதை தான் நம்ம பெருசு பண்ணுறோமோ அதை பண்ண வேண்டாம் நல்லதை பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் அவர் அதை எழுதியிருக்கிறதா தான் எனக்கு பட்டது என்ன மனசஞ்சலங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் அதில் அது லஞ்சம் இல்லை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான்ற மாதிரி நினைக்க வச்சுண்டு அது கடைசியில் முடிவில் அதெல்லாம் இல்லை எப்படியாக இருந்தாலும் இது இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு அவர் முடிச்சிருக்கிற அழகு ரொம்ப நன்னாக இருக்குது நல்லதையே பேசுவோம் நல்லதையே கேட்போம் அப்படின்ற ஒரு வகையில் சேர வேண்டிய இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் அதை நிச்சயமாக ரசிச்சிருப்பேன் நம்புகிறேன் முக்கியமாக அந்த முடிவு பிரமாதம் நன்றி வணக்கம்